அன்பு வணக்கம் நேர்களை, இன்றைக்கி வாங்க பார்க்கலாம் கொண்டக்கடலை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரியாக ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து வச்சு கச கசு நறுக்கி அப்படி வச்சுக்கிட்டு, ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுக்கிட்டு, அப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக கருகப்பில்லை, அதுக்கு பிறகு பட்ரா பயரை, அப்புறம் அப்படியே ஒரு சட்டியை தூக்கி வச்சு, அதுக்கு பிறகு தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு, அந்த கடுகு வெந்தயத்தெலாம் அப்படியே சும்மா புழு 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 புழுன்னு போட்டு, அதுக்கு பிறகு அப்படியே பச்சை மிளகாய் எடுத்து அலாக்கா போட்டு, அது கொஞ்சம் வர்ற அளவுக்கு, அதுக்கு பிறகு வெள்ளைப்பூடு போட்டு, அதுக்கு பிறகு நம்ம வெங்காயத்தை போட்டு அதோட உப்பை சேர்த்துட்டோன்னு சொன்னால் நல்லா வதங்கி வரும். அதுக்கு பிறகு தக்காளியை நல்லா பெனஞ்ச மெனிக்கு அப்படி போட்டோன்னு சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு பிறகு நல்லா கிண்டி விட்டு நல்லா அழகாக வேக விடணும்ல. ஸோ அதுக்காக அதுக்கு பிறகு மசாலா, அதுக்கு பிறகு மிளகுத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கடலையை போட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கு பிறகு நல்லா தேங்காய் எடுத்து அப்படியே சும்மா பால் எடுத்து அப்படியே ஒரு அரை டம்ளர் பால் அப்படியே மேலே எடுத்து வாட்டி கட்டி ஊற்றுனா கொக்கா மக்கா டேஸ்ட்டு சும்மா அள்ளும். அப்படியே புதினாவை போட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா குழம்பு பார்க்க ரெடி ஆயிரும்.